அந்த படம் பார்த்த லிஸ்ட்டு நான் இல்லை, அதனால தான் சார் சொன்னேன். படம் பார்த்தவர்கள் சிலர் பேசுவார்கள் சொன்னார்கள், படத்தை ஒன்றும் பார்க்கல. ஆனால் படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னது மாதிரி அந்த படம் வந்து ரொம்ப தைரியமாக, அதாவது டிவிடியில் தான் வந்து வரும், முதல் நாளில் த்ரெட் வெசியில் வரும், இணையதளத்தில் வரும். முதல்ல தைரியமாக வந்து படம் வெளியாகிற மாதிரி படத்தை பாருங்கன்னு சொன்னேன். தைரியம் இருக்கும்போதே இந்த படம் வந்து ஒரு சரத்துள்ள படம் என்று நான் புரிந்து கொண்டேன். சரத்துனா என் பேர் இல்லைங்க, சிவரங்கண்ணா, நல்ல படம் என்று நான் நினைத்துக்கொண்டேன். அது உண்மையிலே பாராட்டத்தக்க படம். ஆனால் நேஷனல் அவார்டுகள் சாதாரண விஷயம் கிடையாது. தேசிய விருது பெற்று இந்த பெறுகின்ற படத்தை நாம் வந்து தெரியாதவங்களை பார்க்க போகிறோம் என்பது உங்களை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் வந்து பிரம்மனின் படைப்பு, அதாவது பல கருத்துக்கள் சொல்லிய படம் என்று நான் இப்போ தான் பாரதிராஜர் பேசிகிட்டு இருந்தேன். அந்த படத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை என்னிடம் பதிவித்துக் கொண்டிருந்தார்கள். கேட்கும்போது இந்த படத்தை உடனடியாக இப்போதே தற்போது இமீடியட்டாக பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இது யதார்த்தமாக வந்து அந்த சாங் பார்த்தேன். வரும்போதே இந்த படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு தெரியாது, என் மனைவியின் பேரை கொண்ட ராதிகா அவர்களே இடத்த சீட்டிலிருந்து காலி பண்ணி அவருக்கு இடம் கொண்டு உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரியும் அவங்க இந்த படத்தோட கதாநாயகி. அப்போ நினச்சி ஒரு ஆதரவு இருந்துச்சு, என் மனைவி தானே சீட்டு கொடுக்க சொன்னாங்க, மனைவின் பெயர் உள்ள ஒருவரை என்று நல்ல சிறப்பாக இருந்துச்சு. அவங்க பார்த்த சில காட்சிகளிலே இந்த படம் வந்து நல்ல சிறந்த படமாக இருக்கும். இது இந்த என்டையர் டீம் ஆஃப் ஜேஎஸ்கே ப்ளஸ் அவருடைய என்டையர் குழு சொல்லப்பட்ட எல்லாருமே பிரம்மா எல்லாரும் இங்கே ஒன்று மட்டும் நம்ம சொல்லணும். நான் திரையுலகம் வந்து ராம் பேசுனதுக்கு சொன்னாங்க, படத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம். தயாரிப்பாளர் வந்து முந்தையெல்லாம் லாபம் எழுதி வந்து படத்தை ஆரம்பிப்பாங்க, இப்போ நஷ்டம்னு தைரியமாக எழுதிட்டு ஆரம்பிக்கலாம். ஆனால் அப்படி தான் படமே எடுக்க முடியும் இப்போ, ஏன்னா தியேட்டரும் கிடைக்காது. இப்போ அந்த குற்றப்படுதல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப் டு க்ளாஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஏன்னா மூணு நாள் எடுத்தாலும் எடுப்பாங்க. அப்புறம் எந்த ஷோவில் ஓடுதுன்னே மக்களுக்கே தெரியாமல் ஓடும். 12 மணி ஷோக்கு போனீங்கன்னா 2 மணிக்கு அது மாற்றிட்டு வந்து 2 மணிக்கு தான் அந்த ஷோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. பத்திரிகையாளர்கள் நல்ல ஒரு விருந்து இன்றைக்கி நான் பேசுறது, ஏன்னா இது வந்து உண்மையான நிலவரத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆக எந்த ஒரு திரைப்படம் வரும்போதும் அதற்கு ஒரு மினிமம் குறைஞ்சது இப்போ தயாரிப்பாளர் சங்க செயலாளர்கள் இருக்கார் தானு சார் தலைவட்டி நான் சொல்லிட்டேன். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் பெரிய படங்கள் வரும்போது குறைந்தது 30 நாட்களாச்சும் சான்ஸ் கொடுங்க. ஒரு தலை ரகம் படம் டப்பான்னு சொல்லி 3வது நாள் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது 4வது நாள் அந்த படம் தியேட்டர் இருந்ததுனால மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டான படம், வாய் மூலமாக நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமையத்துக்கு வாய்ப்பெல்லாம் இப்படிலாம் போச்சு. ஏன்னா டிவிடியில் பார்த்தாலும் சரி, திருட்டுவீசரை பார்த்தாலும் சரி, அந்த படம் நல்லா இருக்கும் தான் தியேட்டர் வந்து பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கான வாய்ப்பு நான் தராதனால பல படங்கள் பார்க்காமலே செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஜேஎஸ்கே ரொம்ப தைரியமாக ஒரு யங் டீம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ராம் சொன்னாங்க, முரட்டுத்தரமாக சொல்கின்ற நாங்கள் வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். முரட்டுத்தரமாக எல்லாத்தையும் சொல்லணும், தைரியமாக சொல்லணும். யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் கிரிட்டிசிசம் அண்ட் கெட் ரெடி கூல். அந்த நேற்று கூட ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன், பார்க்கும்போது கூட சொன்னேன். அதாவது இறைவனை பற்றி ஒரு செட்டாரிக்கல் ஒரு பிளே பார்த்தேன் நேற்று, மதுவந்தி அருண் பண்ணியிருந்தாங்க. அந்த உட்காந்து பார்க்கும்போது இறைவன் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு இருக்கும் காலகட்டத்தில் இறைவன் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், உண்டியில் போய் போட பணம் போடும்போது நாளைக்கு படம் நல்லா ஓடணும், உண்டியில் போட்டால் அது ஓடுமான்னு தெரியாது, ஏன்னா கடவுள் உடனே கொடுத்துருவார வரன்னு தெரியாது. ஆனால் அந்த உழைப்பு சொன்னான்னு பார்த்தீங்களா, அந்த 99 நாள் நின்று கொண்டு இருந்தான் என்று சொன்னார்கள். அந்த உழைப்புக்கு எங்குமே வெற்றி உண்டு, அந்த உழைக்கின்ற வர்க்கம் வந்து கொண்டு